சரியானங்கையும் நிலவேம்பும் ரெண்டையும் வந்து குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அது வேற தாவரம் இது வேற தாவரம் அதில் என்னன்னா சிரியானங்கை எல்லாம் வந்து தினசரி சாப்பிடக்கூடிய பொருள் கிடையாது நிலவேம்பும் அப்படி தான் எல்லாம் அதாவது நல்ல திரும்ப திரும்ப அந்த தம்பி சொல்லும்போது தான் நல்ல பொருள் என்பதற்காக தினம் சாப்பிட்டா நமக்கு நோய் வராது அப்படின்னு நினைக்கிறதே ஒரு உளவியல் சிக்கல் அதனால வந்து சிரியா அந்த அந்த காலத்தில் கடி நஞ்சுக்கு கொடுத்தாங்க கடி நஞ்சுக்கு கொடுத்தாங்க தீவிரமான பித்த நோய்களுக்கு வந்து கசப்புக்கு அது கொடுத்தாங்க அந்த மாதிரி நோய் சார்ந்து இருந்தால் மட்டும் அதை எடுத்துக்கொள்ளலாம் இல்லாமல் எடுக்கணுன்னா சில மூலிகைகளை தான் வந்து கற்பம் முன்னும் விதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கருவூரார் வாத காவியத்தில் அகத்தியற் காப்பிலாம் சில பொருட்களை சொல்லியிருக்காங்க கரிசிலாங்கண்ணியே நீங்கள் தினம் சாப்பிட்லாம் இஞ்சியே தினம் சாப்பிடலாம் சேராங்கொட்டையை தினம் சாப்பிட முடியாது நாபியே தினம் சாப்பிட முடியாது அதெல்லாம் வந்து மருத்துவ ரீதியாக மருந்தாக மட்டுமே பயன்படுத்த வேண்டிய பொருள் அதனால் வேண்டாம்